Shot camera! Achoo! அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி. கோலிவுட்ல இருக்கிற ஆக்டர்ஸ்லாம் சினிமாவில் கூட இந்த அளவுக்கு நடிச்சு நான் பார்த்தது இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக பேக் டு பேக் நிறைய பேருடைய நடிப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துகிட்டு இருக்குது. இந்த நடிப்புக்கு நேஷனல் அவார்டில் ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம், அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆக போகுது. இப்போதான் தந்தி போய் சேர்ந்துருக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப தூரத்தில் இருந்தாங்க இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விஷயம் தெரிய தெரிய ஓடோடி வந்து கேப்டனை பார்த்து கண்ணில் தண்ணியே வராமல் அழுது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த காலத்தில் இருக்கிற மாதிரியே மக்கள்லாம் இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்களோ என்னவோ தெரியல. எது நடிப்பு, எது உண்மையான பாசம், எது உண்மையான அன்புன்றது வந்து இப்போ இருக்கிற மக்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன் எனக்கு தெரியும். ஒவ்வொரு வீடியோக்கு கீழே போய் கமெண்ட்ல பாத்தீங்கன்னா மக்களுடைய ஆதங்கத்தை நல்லாவே பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவங்க மனசுல இருக்கிற வேதனையை பார்க்க முடிஞ்சது. விஜயகாந்த் அவர்களுக்கு நன்றி மறந்து சுத்திட்டு இருந்த நடிகர்களை பத்திலாம் கிழிச்சு தொங்க விட்டு இருக்காங்க. யாரெல்லாம் இப்ப ரீசெண்டா இது ஆக்ஷன் மேடம் அப்படின்ற மாதிரி டெம்ப்ளேட்டுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். எனக்கு மட்டும் வீடியோ கிளிக் பண்ணி உள்ள வந்த நல்ல உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் டூட் அஸ்வின். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யார வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் அப்பப்போ வரும், வாங்க போலாம். உனக்கு வெக்கம் மானோ சூடு சொர்ண எதுமே கிடையாதா? நோ சூடு நோ சொர்ண நோ டிஸ்டர்பன்ஸ் அப்சல்யூட் பீஸ் லவ். கேப்டன் விஜயகாந்தோடைய இறப்புக்கு வடிவேல் அவர்கள் போகலன்றது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாகி இப்போ நிறைய நடிகர்கள்கிட்டே இந்த டாபிக்கை கேட்குற அளவுக்கு பிரஸ் மீடியாலாம் போயிட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு மானங்கட்ட ஜென்மம். விஜயகாந்த் இல்லை, எந்த நடிகர்கள் இருந்தாலும் போகாது, அந்த டாபிக்கை தூக்கி போடுவோம். நேத்து இன்டர்நெட்ல வைரலானது வந்து தனது நடிப்பால் தேசிய விருதை தட்டி சென்ற சூர்யா அவர்கள் வந்து சூரரை போட்டு படத்துல பண்ண பர்ஃபார்மன்ஸை விட இங்கு நிறைய பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. சூரரை போட்டு படத்துக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது, இந்த பர்ஃபார்மன்ஸுக்கு எந்த அவார்டு கொடுப்பாங்கன்னு தெரியல. அண்ணனோட இந்த பிரிவு ரொம்ப ரொம்ப துயரமா மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. இந்த கேப்டன் அவர்களுடைய விஜயகாந்தோடைய மறைவுக்கு வந்து நடிகர்கள் பண்ண பர்ஃபார்மன்ஸுக்குலாம் தனி ஒரு அவார்டு கேட்டகரியா வைக்கலாம். அந்த அளவுக்கு நிறைய ஆக்டருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. சூர்யா அவர்கள் நியூ இயர் பார்ட்டிக்காக ஃபாரின் கண்ட்ரீஸ்ல போயிட்டு அங்கங்க சுத்திக்கிட்டு இருந்துட்டு ஹாப்பியா அவருடைய வெக்கேஷனை என்ஜாய் பண்ணலாம்னு போயிருந்திருப்பாரு. திடீர்னு இந்த மாதிரியான ஒரு சம்பவம், என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு விஷயம் நடக்கும் போது, அதுவும் ஒரு கெட்டது நடக்கும் போதுதான் யார் யாரு என்னென்ன மனநிலையில எந்தெந்த இடத்துல நம்மளை வச்சிருக்காங்கன்றது வந்து நல்லாவே தெரியும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்த அன்னைக்கு அவரை வந்து பார்க்க முடியல, ஏன்னா பூமியிலிருந்து செவ்வாய் கிரகத்துல இருந்தாரு. அங்கிருந்து ராக்கெட் எல்லாம் புடிச்சு வர்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும். சரி, வர முடியல, பிளைட் டிக்கெட் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும், உங்களால பண்ண முடியாது, நீங்க முன்னாடியே புக் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க ரிட்டர்ன் டிக்கெட், காசு பட்ஜெட்ல வரணுன்றதுக்காக அந்த டேட்ல தான் ரிட்டர்ன் வருவீங்க. இரங்கல் வீடியோ ஒன்னு பண்ணீங்க, அது இன்னும் அல்டிமேட்டா இருந்தது. ஒரு இடத்துல நின்னு நிதானமா ஒரு வீடியோ பண்றது கூட ஒரு பொறுமை இல்ல. கார்ல வேகமா டிரைவிங்ல போயிட்டு இருக்கும் போதே ஒரு செல்பி வீடியோவில் உட்காந்து கண்ணீர் அஞ்சலி செயல்ன்ற பேர்ல ஒன்னு செஞ்சீங்க. அந்த டைம்லயே எல்லாருமே கழுவி ஊத்த ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் நீங்க வந்து ஒரு இரங்கல் அஞ்சலி பண்ணுவீங்க. நடிகர்கள் நன்றி மறப்பாங்கன்றது வந்து கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் நேர்ல கண் கூட பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுவும் விஜயகாந்த் மாதிரி ஒரு நல்ல மனுஷனுக்கு வந்து இந்த அளவுக்கு நன்றி கட்டதனமா இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. சூர்யா அவர்களுக்கு ஸ்டார்டிங்ல நேருக்கு நேர் ஒரு சில சின்ன சின்ன படங்கள் வந்தாலும் பெரிய என்ன படத்துலதான் வந்து விஜயகாந்த் மூலியமா நிறைய சி சென்ற ஆடியன்ஸுக்குமே போய் ரீச் பண்ணாரு. விஜய் அவர்களாக இருக்கட்டும், சூர்யா அவர்களாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே கரியர்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நடிகரா விஜயகாந்த் அவர்கள் இருந்தாரு. விஜய் அவர்களுடைய நன்றி மனசுக்குள்ள எந்த அளவுக்கு இருந்ததுன்னு அன்னைக்கு நைட்டே வந்து தெரிஞ்சுது. அவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் நெரிசல்லையும் எதையுமே பொருட்படுத்தாம வந்து விஜயகாந்த் அவர்களை பார்த்துட்டு போனதெல்லாம் ரொம்பவே நெகிழ்ச்சியா இருந்தது. ஆனாலும் அவருடைய பையனுக்கு இவருடைய படத்துல ஒரு சின்ன ஒரு வாய்ப்பை கொடுத்து விஜயகாந்த் அவர்கள் விஜயை தூக்கி விட்ட மாதிரி இவரும் பண்ணிருக்கலாம், டாப்ல இருக்கிறாரு, அதுக்கும் மனசு வரல. அந்த நன்றிகள் எங்க போச்சுன்னு எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் வந்து நேர்ல பார்த்துட்டு போனாரு, அதை பார்க்கும்போது கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருந்தது. ஆனா சூர்யா அவர்கள் கடமைக்குன்னு ஒரு வீடியோ போட்டுட்டு 10 நாள் கழிச்சு ஊருக்கு வந்துட்டு பார்க்காம போயிட்டா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்மள சொல்லி சொல்லியே காட்ட ஆரம்பிச்சிருவாங்க சொல்லிட்டு கடமைக்குன்னு மனசார வந்து பார்க்காம யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காகவே வந்து பார்த்த மாதிரி தான் எல்லாம் தெரிஞ்சுது. அதுலயும் அங்க வந்து கரெக்டா கேப்டன் சமாதிக்கு முன்னாடி வர வரைக்குமே நார்மலா இருந்துட்டு அப்படி சமாதியை பார்த்ததும் நடிப்புல டிஸ்டிங்ஷனே வாங்கிட்டு ஒரு பழகுது. கண்ணுல தண்ணீரே வராம ஒரு அழுக, மூக்க உறிஞ்சிக்கிட்டு ஒரு அழுகன்ற பேர்ல ஒண்ணு பண்ணிக்கிட்டு எப்பா இன்னும் எங்கெல்லாம் பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. என அதுக்கப்புறம் பிரஸ் பார்த்துட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னாரு. அண்ணனுடைய இந்த பிரி வந்து ரொம்ப துயரமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழுக ஷார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்ற மாதிரி கேமராவை பார்த்துட்டு எல்லாருமே நடிக்க ஆரம்பிப்பாங்களா அப்படியே பச்சையா தெரிஞ்சுது. மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு.
உண்மையா அழறவனா இருந்தா கண்ணுல இருந்து டப்பக்குன்னு தண்ணி ஊத்திருக்கான். மனசுக்குள்ள இருந்து ஒரு வழியோட ஒருத்தர் பிரிஞ்சாங்கன்னா அந்த இடத்துல எந்த மாதிரியான வழி இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். நடிகர்கள் நிஜத்திலேயே நடிக்கணும்ன்றத வந்து இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி வச்ச மாதிரி தெரியுது. பெரியண்ணா படத்துல மட்டும் உதவி செய்யல, மாயாவி படத்திலயும் ஒரு சின்ன கேமியோ வந்து சின்ன படம் பெரிய படம் அப்படிலாம் பார்க்காம ஹெல்ப் பண்ண மனுஷன், அவருக்கெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு நன்றியோட இருக்கணும்ன்றது வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும். சூர்யாண்ணா பேசும்போது அப்படியே இந்த மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வாரணமாயிரம் படத்துல வர டைலாக வந்து மிமிக்ரி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. கார்கள் ஃபங்க்ஷன் போனதாகட்டும், மலேசியா சிங்கப்பூர்ல கலை நிகழ்ச்சி போனதாகட்டும், ஒரு ஒரு நாளும் அவர் பண்ண விஷயங்கள் அவரோட துணிச்சலாம் பார்த்து வந்து அசந்துதான் போயிருக்கேன் நான். அவரை பார்த்து வளர்ந்தீங்க, ஆனா அவர் மாதிரி யாருமே இருக்க மாட்டேங்கிறதுதான் வந்து தமிழக மக்களுடைய ஏக்கமாவும் இருக்குது. சாதாரண ஒரு சாவுக்கு கூட இந்த அளவுக்கு டிலே பண்ணி கடமைக்குன்னு வந்து எட்டி பார்த்துட்டு போறதுலாம் தான் ரொம்ப கேவலமா இருந்தது. இறுதி அஞ்சலியில அவர் கூட நான் பார்க்க முடியல, அவர் மொத்த பார்க்க முடியலங்கிறது வந்து எல்லாமே பெரிய ஒரு இழப்பு தான். அது ஈடு செய்ய முடியாத ஒரு. பிரஸ் மீட் எண்ட்ல வந்து இந்த நடிகர் சங்க கட்டடம் ஒன்று கட்டிட்டு இருக்காங்க இன்னும் 10 வருஷத்துக்கு கட்டுவாங்க போல இருக்குது. அந்த ஏரியா பக்கம் போனாலே பாழடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது பாக்குறதுக்கு. அந்த நடிகர் சங்க கட்டிடத்துக்கு வந்து விஜயகாந்த் அவருடைய பேரை வைக்கிறதுக்கு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வந்து விருப்பமா அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர் கேட்க, நம்ம ஏதாவது வாயை விட்டா எல்லாரும் சேர்ந்து நம்மளும் ஒத்திடுவானுங்களோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை எடுப்பாங்கன்ட்டு அப்படியே பொத்தம் பொதுவா அமுக்கி விட்டு போறாப்புல. அது மீட்டெடுத்துல அவருக்கு பெரிய பங்கு இருக்கு, அவருக்கான மரியாதை நிஜமா செஞ்சாகணும். ஏன் மனசார சொல்லணும், மனசு வரணும். இந்த அளவுக்கு அந்த கட்டடத்துக்கு அவர் பேரை வைக்கிறது வந்து 100% அவர் டிசர்வ். ஏன்னா அந்த பத்திரத்தையே மீட்டு எட்டு வந்தவர் அந்த மனுஷன் தான். கடனெல்லாம் அடைச்சி நல்லபடியா விட்டு கொடுத்துட்டு போனாரு. இந்த நன்றி கடன் கூட உங்க மனசுக்கு வரமாட்டேங்குது. என்னமோ சூர்யாண்ணா உன் பர்ஃபார்மன்ஸை பார்த்து மெய் சிலுத்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அண்ட் பேக் டு பேக் ஜெயம் ரவி கௌதம் கார்த்தி இயக்குனர் சங்கத்துல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. நம்ம சிஎஸ்கே அண்ணன் வந்து நேற்று ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போனாரு வீட்டுக்கு போயிட்டு. ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியில மாட்டினதுக்கு அப்புறம் பெருசா வெளியே தலை காட்டாம இருந்தாரு. ஐலாண்ட் படம் வருதுன்ற ஒரு காரணத்துக்காக அப்படியே பம்பி எங்கெங்கெல்லாம் சேஃபா இருக்குமோ அந்த இடமா பார்த்து இன்டர்வியூ கொடுக்கிறது. பிரஸ் மீட்டை கான்ட்ரவர்சியா கொஸ்டின் கேட்காத அளவுக்கு, பிரஸ் மீட்லாம் இல்லாத அளவுக்கு அவருடைய லைன் அழகா எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை அப்படியே மறைக்கிறதுக்காக என்ன மாதிரியான பிளான்லாம் பண்ண முடியுமோ அழகா ஸ்கெட்ச் போட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணன். அடுத்த வெள்ளிக்கிழமை படம் வரப்போது ஐலாண்ட். இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் போது ஒரு மனுஷனை போய் பார்த்துட்டு வந்துட்டா யாரும் எதுவும் நம்மளை கேள்வி கேட்க மாட்டாங்க, படத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது, நாமளும் நல்ல பேர் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல கடமைக்குன்னு 10 நாள் கழிச்சு போய் ஒரு எட்டி பார்த்துட்டு வராப்புல எத்தனை ஸ்டேஜ்ல விஜயகாந்த் வாய்ஸ் பேசிருப்பாப்ல. எனக்கு தெரியல எப்படி 10 நாளா இந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள துக்கத்தை அடக்கி வச்சுட்டு கடைசியில வீட்டுக்கு போய் போட்டோக்கு முன்னாடி மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்றதெல்லாம் பச்சையா தெரியுது. இவங்க பண்ற பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய ரியாக்ஷன் தான் மனசுக்குள்ள என்னெல்லாம் தோணிட்டு இருக்குமோன்ற மாதிரி தான் அந்த விஷயம் எல்லாம் பார்க்கும்போது தோணிட்டு இருந்தது. சரி வந்துட்டாங்க, இவங்களை வர வேணாம்னு சொல்ல முடியாது, வந்து பாத்துட்டு போவாங்க, அவங்க கடமையை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி உட்காந்து பாத்துட்டு இருந்திருப்பாங்க எனக்கு தோணுது. சினிமா இண்டஸ்ட்ரியில விஜயகாந்த்னாலே நடிகர் சங்கம் அதுதான் பெருசா மைண்ட்ல வந்துட்டு போகும், எல்லாருக்கும் நல்லது பண்ணதுதான். இப்போ பொதுச்செயலாளராக இருக்கிற விஷால் அவர்கள் அவர் படத்துல கூட அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்க மாட்டாரு. விஜயகாந்த் இறந்தப்போ ஒரு வீடியோ ஒன்று போட்டு பச்சை குழந்தை கூட அம்மா இவர் நடிக்கிறாருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும் அந்த அளவுக்கு கேவலமா ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுவும் ஸ்டார்டிங்லயே மூக்க உறிஞ்சிக்கிட்டு அழற மாதிரி ஒரு சீனை ஒன்று கிரியேட் பண்ணாரு பாருங்க. வீடியோ முழுக்க எக்கச்சக்கமான இடத்துல அப்படின்னு மூக்க உறிஞ்சிக்கிட்டு கேவலமா நடிச்சுக்கிட்டு எதுக்கு இந்த பொழப்புனா தெரியல. நார்மலாவே நீங்க இந்த விஷயத்த சொல்லிட்டு போலாம். விஜயகாந்த் என்ன வந்து இறந்துட்டாருன்ற விஷயம் வந்து கேள்விப்பட்டேன், மன்னிச்சிருங்க. தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை, முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. நான் சத்தியமா இந்த நேரத்துல நான் உங்க பக்கத்துல இருந்து உங்க முகத்தை ஒரு முறை பார்த்து ஒரு காலத்துட்டு கும்பிட்டு பொங்கல் சரபலாசெல்லாம் நீங்க கேப்டன் பார்க்க வந்துட்டு அந்த பொண்ணு கோச்சிக்கணும் இல்லையா, கேப்டன் முக்கியமா அந்த பொண்ணு முக்கியமா, பொண்ணு தான் முக்கியம். கேப்டன் அவர்கள் இறந்து 2 நாள் கழிச்சு தான் அவரே எடுத்தாங்க, கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரத்துக்கு மேல இருந்தது. உலகத்துல எந்த ஏரியால இருந்தாலுமே வந்து இருந்திருக்கலாம், அந்த அளவுக்கு பணமும் இருக்குது, செல்வாக்கும் இருக்குது, எல்லாமே பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஆனா மனசு இல்லையே. ஏன்னா நான் வந்து நல்லது செய்யறது வந்து சாதாரண விஷயம் இல்ல, எங்களை மாதிரி ஆளுங்க நல்லது செய்யறது சாதாரண விஷயம் இல்ல. எங்கேயோ ஒரு யாரோ யார்கிட்டயோ கத்துக்கிட்டு இருந்திருக்கோம், அது நான் உங்ககிட்ட நான் கத்துக்கிட்டேன், சத்தியமா சொல்றேன். ஏன்னா உங்க அலுவலக
சமூகத்துல வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் சொல்றதுதான் கேட்டிருக்கேன். நல்லது செய்யறத இவர்கிட்ட இருந்து நீ கத்துக்கணியா, இவர்கிட்ட கத்துக்கிறத ஒரு 10% இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தாலுமே இந்நேரத்துக்கு மக்கள் உன்னை எங்கேயோ கொண்டு போய் வச்சிருந்திருப்பாங்க. நீ பண்ற சேட்டையெல்லாம் பார்க்கும் போது இருக்கு இருக்க ட்ரோல் மெட்டீரியல் தான் ஆக்கி போயிட்டு இருக்காங்க. உட்காந்து இவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய சங்கத்துல வந்து நாங்கெல்லாம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்களை வந்து சந்திக்கும் போது பிரேமல தம்மை சொன்ன ஒரே விஷயம் தான், நீங்க அதை பதக்கத்தை மீட்டுட்டு எடுத்துட்டு வந்து வரும்போது உங்க வீட்டு நகை கூட வந்து அந்த அளவுக்கு நீங்க ஒரு ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. நீங்க அந்த பத்திரத்தை அப்படியே பொக்கிஷமா நீங்க வந்து உங்க லாக்கர்ல வச்சீங்கன்னு அம்மா அந்த அம்மா சொல்லும் போது அந்த அளவுக்கு பார்த்து பத்திரமா வச்சிருந்த ஒரு விஷயத்த பொக்கிஷமா வச்சிருந்தத எவ்வளவு கேவலமா நடத்திட்டு இருக்கீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவர் இறந்துட்டாரு, பேசணுன்றதுக்காக சும்மா பேசிக்கிட்டு இருக்க கூடாது. விஷார் அவர்களே பக்கத்துல இருந்திருக்கணும் இருந்திருக்கணும் சொல்றேனே தவிர ஒரு தடவை கூட வந்து பாக்கணுன்ற மனசு இல்ல. வீடியோக்காக பக்கத்துல இருந்திருக்கணும் பக்கத்துல இருந்திருக்கணும் சொல்லிட்டு வீடியோ கட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கடமை முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருந்திருப்பாப்ல. இந்த வீடியோ அப்ப வந்தது இங்க சென்னை வந்ததுக்கு அப்புறமா தலைவனுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எம்டன் மகன் வடிவெளியே மிஞ்சிருவாப்புல அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். எப்படிதான் இப்படி பச்சையா நடிக்கிறாங்கன்னு தெரியல. மக்கள் இதெல்லாம் நம்ப நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். இந்த நடிகர்கள் இந்த மாதிரி கேவலமா நடிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டுடே அஸ்வின்.